ஆண்டவர் உங்களோட இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக மார்க் எழுதிய தூய நச்சிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாச்சியும் அக்காலத்தில் தூதர்கள் இயேசுவிடம் வந்து கூடி தாங்கள் செய்தவை கற்றவை கற்பித்தவற்றெல்லாம் அவருக்கு தெரிவித்தனர் தெரிவித்தார்கள் அவர் அவர்களிடம் நீங்கள் பாலை நிலத்திலுள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்று சற்று ஓய்விடுங்கள் என்றார் ஏனெனில் பலர் வருவதும் போவதுமாய் இருந்ததால் உண்பதற்கு கூட அவர்களுக்கு நேரம் கிடைக்கவில்லை அவ்வாறே அவர்கள் படகேரி பாலை நிலத்தில் உள்ள தனிமையான ஓர் இடத்திற்கு சென்றார்கள் அவர்கள் புறப்பட்டு போவதை மக்கள் பார்த்தார்கள் பலர் அவர்களை இன்னார் என்று தெரிந்து கொண்டு எல்லா நகர்களிலிருந்தும் கால்நடையாகவே கூட்டமாய் ஓடி அவர்களுக்கு முன் அங்கு வந்து சேர்ந்தார்கள் சேர்ந்தனர் அவர் கரையில் இருக்கிய இருங்கிய போது பெரும் திரளான மக்களை கண்டார் அவர்கள் ஆயரில்லா ஆடுகளைப் போல் இருந்ததால் அவர்கள் மீது பறிவு கொண்டு அவர்களுக்கு பலவற்றை கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு கிறிஸ்துவே உமக்கே புகழ் இந்த வாசகம் வந்து போன வாரத்தோட இது தொடர்ந்து இருக்கிறது போன வாரம் நினைவு இருக்குதுங்களா போன வாரத்தில் என்ன வாசகம்னு நினைவு இருக்குதுங்களா இயேசு அவங்க எல்லாத்தையும் இருவர் இருவராக அனுப்பினார் என்னத்துக்கு அனுப்பினார் இறை வார்த்தையை எடுத்துச் சொல்லவும் பேய்களை ஓட்டவும் நோயாளிகளை குணமடக் குணமாக்கவும் அனுப்பினார் நினைவு இருக்குதுங்களா இப்போ என்னென்ன வந்திருக்கோம் ஸோ அப்போ அவர் அனுப்பிட்டோன்னே அவங்க போய் எல்லாம் பணியெல்லாம் செய்தார்கள் அவங்களுடைய பணியை சிறப்பாக செய்தார்கள் இந்த வாரம் அவங்கெல்லாம் திரும்பி வராங்க இயேசு இயேசுவிடம் இயேசு அவர்களை அனுப்பினார் திரும்பி இயேசுவிடம் வரார்கள் இயேசுவிடம் வந்தோடன இயேசு அவங்களெல்லாம் பார்த்து தன்னுடைய சீடுகளை பார்த்து ஐயோ பாவமாக இருக்கிறார்களே ரொம்ப வேலை செய்துவிட்டாங்க ரொம்ப பணி செய்தாங்க நிறையா நேரம் செலவு பண்ணிட்டாங்க சோர்ந்து போயிருந்தார்கள் அப்போ இயேசு அவங்கள்ட்ட என்ன சொன்னார் தனிமையாக போங்க கொஞ்சம் ஓய்வு எடுங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பாலைவனத்தில் ஒரு தனிமையான இடத்துக்கு போங்க அங்கே நீங்கள் ஓய்வு எடுங்க என்று இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு சொன்னார் அவங்க அப்பையும் அவங்கள விடல கால்நடையாக அவங்க முன்னுக்கு அவங்களெல்லாம் அடையாளம் கண்டு மக்கள் ஓடுறாங்க அவங்க பின் தொடர்ந்து வாரத்தில் ஒரு நாள் நம்மளுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள் கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஓய்வு நாளில் நம்ம என்ன செய்கிறோம் அம்மா அதை ஓய்வு நாளில் நம்ம கோயிலுக்கு வரோம் கோயிலுக்கு வந்துட்டு ஆண்டவரை வணங்குறது அது ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் இந்த உடலுக்கு ஓய்வு வேணும் இந்த உடலுக்கு ஓய்வு இல்லைன்னா இந்த உடல் வந்து அதிகமாக சோர்வடைந்து அது நோயில் போய் இட்டு விட்டு விடுறோம் நம்மளை இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த கூட்டங்களிலிருந்து சற்று நேரம் ஓய்வாய் போங்க தனியாக போங்க இந்த கூட்டங்கள் மத்தியில் நீ தொடர்ந்து இருந்தியா நீ மன அழுத்தத்துக்கு ஆளாகிறவாய் நீ மன அழுத்தத்துக்கு ஆளாகிடுவாய் அல்லது நீ பரிதாப பரிதாபகரமான பரிதா பரிதாகபரான சூழ்நிலைக்கு ஆளாகிடுவாய் அதாவது யு வில் பிகம் வெரி ஸ்ட்ரெஸ்ஃபுல் யுவில் பிகம் வெரி மிசரபுள் யுவில் பிகம் வெரி டயர்ட் ரொம்ப சோர்ந்து போயிருவேன் அதனால் கூட்டத்திலேருந்து நீங்கள் தனியாக போக வேண்டும் இந்த தனிமையாக போகிறது என்றால் என்ன மௌனமாக ஒரு தியானம் போல் இருக்கலாம் அதே சமயத்தில் நீங்கள் வந்து உங்களை மின் நிரப்பு மின் நிரப்புனா ரீசார்ஜ் யோர் செல்ஃப் பேட்ரியில் பேட்ரியை சார்ஜ் பண்ணுவோம்ல அதே போல் நீங்கள் ரீசார்ஜ் பண்ணோம் நிறைய பேர் வராங்க பார்க்குறதுக்கு நம்மளை சில சமயத்தில் அவங்க சொல்லுவாங்க நேரமே இல்லை ஃபாதர் கோயிலுக்கு வர்றதுக்கு நேரம் இல்லை குடும்பத்துக்கு குடும்பத்தை பார்க்குறதுக்கு நேரம் இருக்கிறதா பிள்ளைங்க பேசுகிறத சொல்கிறது கேட்குறதுக்கு நேரம் இருக்கிறதா என்னென்னா இந்த காலகட்டம் இந்த உலகம் இப்பொழுது வந்து எல்லாம் ஒரு பரபரப்பான நிலையில் இருக்கின்றோம் ஒவ்வொரு நாளும் வேலை செய்யணும் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கணும் ஞாயிற்றுக்கிழமையும் வேலை செய்ய நிறைய பேர் லோரி ஒற்றவர்களுக்கெல்லாம் வந்து நீங்கள் ஓய்வே இல்லை நீங்கள் ஓய்வே இல்லாமல் செய்திருந்தீங்களா ஆண்டவர் கடவுள் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஆனால் உங்களோட உடல் சரியாக இருக்குமா தூக்கம் பத்தாட்டினா நோயில் விழுந்து விடுவீர்கள் பிள்ளைங்களுக்கு தனி மனைவிக்கோ உங்களுக்கு அந்த நேரத்தை கொடுக்க முடியாமல் இருக்கலாம் அப்போ இந்த உலகத்தில் நம்ம இருக்கிற காலம் குறுகிய காலம் இந்த காலத்தில் உழைச்சி 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 இறுதியில் என்ன செய்ய போறோம் என்ன அடைய போறோம் முக்கியம் சம்பாதிக்கிறது முக்கியம் ஆனா அதே சமயத்தில் ஓய்வு அவசியம் வாரத்தில் ஒரு நாள் அந்த நாளாவது என்னத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் பிள்ளைகள் மனைவி அல்லது மனைவி கணவனோடு பிள்ளைகளோடு நேரத்தை கொஞ்சம் செலவு பண்ணி அதே சமயத்தில் நான் வந்து இந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்குறேனா அதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் அந்த உடலுக்கு ஓய்வு கொடுக்கறது மட்டும் அது வந்து ஒதுங்கி போய் தனிமையாக இருக்கிறது மட்டும் அல்ல அவரோடு இருக்கிறதுக்கு அழைக்கின்றார் தனிமையாக இருக்கிறது என்றால் ஆண்டவரோடு இருக்கிற அவர் அழைக்கின்றார் அதாவது நீங்கள் இப்போ மத்தையு மத்தையோ பதினோராம் அதிகாரம் இருபத்தி ரெண்டில் இருபத்தி எட்டாம் வசனத்தில் அவர் என்ன சொல்லியிருக்கிறார் சோர்ந்து இருக்கிறவர்களே களைப்பாக இருக்கிறவர்களே சுமை சுமைந்து சுமை சுமந்து இருக்கிறவர்களே வாருங்கள் என்னிடம் நான் உங்களுக்கு இழைப்பாற்றுதல் தருவேன் இலைப்பாற்றுதல் தருவேன் அப்போ எத்தனை பேர் ஆண்டவரிடம் போக கொண்டிருக்கின்றோம் போகிறோம் கலப்பா இருக்கும் பொழுதோ சுவர்ந்து இருக்கும் பொழுதோ அல்லது ரொம்ப ஸ்ட்ரெஸ்ல மன அழுத்தத்தோடு இருக்கும் பொழுது அவரோடு இருக்கும் பொழுது அவர் உங்களுக்கு உங்களை ஆட்கொண்டு அவர் உங்களுக்கு அந்த மனநிலையை ஆறுதல் படுத்துவார் அமைதிப்படுத்துவார் ஏன்னா ஸ்ட்ரெஸ்ல இருந்தோம்னா அந்த நேரத்தில் யாரும் பக்கத்தில் வந்து கேட்டாங்களா உடனே கோவப்படுவோம் அப்போ மனநிலை அமைதியாக இருந்தால் கோவப்படுறதுக்கு சாத்தியம் அல்ல ஸோ அன்பார்ந்தவர்களே எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம வந்து அமைதியாக இருக்கிறதுக்கு ஆண்டவர் நம்மளை அழைக்கின்றார் அதுதான் அவருக்கு முன்கூட்டி தன்னுடைய அப்போஸ்கள்ட்ட சொல்லியிருக்கிறாரு ஓய்வெடுங்கள் என்று கோ ரெஸ்ட் ஃபார் அ வாயில் அதனால தான் எல்லாம் வாரத்தில் ஒரு நாள் வந்து நம்ம மேட்ராசனத்தில் திங்கக்கிழமை ஓய்வு நாள் நான் இங்கே உட்காந்துருந்தேன்னா கீழே ஆஃபீஸில் உட்காந்துருந்தேன்னா யாரோ வந்து கண்ணாடியை பார்த்துட்டு அப்படியே உள்ளுக்கு பார்ப்பாங்க தெரியலையா அப்படி தட்டுவாங்க அதனால் நான் மேலே போய் உட்காந்துடுறது மேலே போய் உட்காந்தாலும் சில பேர் செக்யூரிட்டி கார்டு சில ஃபாதர் இருக்கிறீங்களா ஃபாதர் யாரோ வந்திருக்கிறாங்கன்னு அதனால் நான் இங்கேருந்து ஓடிடுறது ஓடுறது வந்து நான் சில சமயத்தில் என்ன செய்வேன் நான் திங்கட்கிழமை வந்து சும்மா போய் தூங்குறது அல்ல ஒரு நாள் முழுவதும் தூங்க முடியுமா சில பேர் கூப்பிடுவாங்க கோலம்பரில் அங்கே இங்கே ஃபாதர் எங்கள் சீக்காக இருக்கிறவங்க ஃபாதர் கொஞ்சம் வந்து ஜபம் பண்ண முடியுமா வீடு வந்திருக்க முடியும் சில சமயத்தில் அங்கே போயிட்டு ஒருத்தர் வீடு ரெண்டு வேண்டிய அப்படி பார்த்துட்டு பழைய ஃப்ரெண்ட்ஸ் யாராவது பார்த்துட்டு அவங்களுடன் செஞ்சுட்டு இந்த பணியை செஞ்சுட்டு வர்றது ஒரு நாள் முழுதும் தூங்க முடியாது இதில் வந்து ரெண்டு பெரிய எச்சரிக்கையாக எச்சரிக்கை எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அபாயமாக இருக்கிறது ரெண்டு விஷயம் ஒன்று வந்து நீங்கள் அதிகமாக வேலை செய்தீர்கள் என்றால் அதிகமாக தொடர்ந்து செய்தீர்கள் என்றால் நீங்கள் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க வில் கெட் பேர்ன்ட் அவுட் பேர்ன் அவுட் பேர்ன் அவுட்னா நீங்கள் எருங்கி போயிடுவீங்கன்னு சொல்லுவாங்க பேர்ன் அவுட் அப்போது அந்த பேர்ன் அவுட் நிலைக்கு வந்தீங்களா நீங்கள் வேலை இடத்துலையும் சரி வேலை பொறுத்துலையும் சரி வீட்டிலையும் சரி எங்கே இருந்தாலும் சரி நீங்கள் ஒரு நிலையில் இருக்க மாட்டீங்க பேர்ன் அவுட் வந்தால் ஸ்ட்ரெஸ் வந்துடும் ஸ்ட்ரெஸ் வந்தால் சீக்கு வந்துடும் அப்போ அந்த நேரத்தில் கோம வரும் முதல் நிலை சரியா இருக்காது எல்லாமே சரியாக ஓடாது சில சமயத்தில் என்ன செய்வாங்க தண்ணி அடிக்க ஆரம்பித்துருவாங்க சிகரெட் அடி டம் அடிக்க ஆரம்பிச்சிருவாங்க சில பேர் போதைப் பொருளுக்கும் போயிருவாங்க அப்போது மனநிலை அமைதியாக இருந்தால் அவருட அவரிடம் அவரை அணுகும் பொழுது அந்த நிலை சரியாக வந்துடும் அன்பார்ந்தவர்களே அப்புறம் இன்றொன்று பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் நான்காம் அதிகாரம் ஆறாம் வசனத்தில் சொல்கிறாரு நீங்கள் கவலைப்படாதீர்கள் எதை பற்றியும் நீங்கள் அஞ்சாதீர்கள் நீங்கள் என்ன செய்வ எந்த சூழ்நிலையிலும் நீங்கள் ஜபத்திலும் நீங்கள் மன்றாற்றலையும் நீங்கள் நன்றி உணர்வோடு விண்ணப்பத்தை ஆண்டவரிடம் செலுத்துங்கள் அவர் உங்களை உங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவார் இது பிலிப்பியர் நான்காம் அதிகாரம் வசனம் ஆறு எந்த கவலையிலையும் எந்த சூழ்நிலையையும் எந்த பரபரப்பிலையும் நீங்கள் ஆண்டவரிடம் உங்களுடைய சூழ்நிலையிலே ஆண்டவரிடம் போங்கள் ஜெவிங்கள் விண்ணப்பத்தை அவரிடம் கொடுங்கள் நன்றி உணர்வு அவரிடம் உங்களையே அர்ப்பணிங்கள் அவர் உங்களை பாதுகாப்பார் என்று சொல்கிறார் அப்ப அன்பார்ந்தவர்கள் எத்தனை பேர் நம்ம அப்படி போய்க் கொண்டிருக்கின்றோம் ஆண்டவரிடம் அவரிடம் போறோமா இல்லை வேறு எதுக்காவது போகின்றோமா இப்போ ஆண்டவர் இன்னைக்கு சொல்கிறாரு முதல் வந்து யூ வில் கெட் பேர்ன் அவுட் வென் யூ ஆர் டூ மச் ஒர்க்கிங் 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 யூ வில் கெட் பேர்ன் அவுட் பேர்ன் அவுட்னா மன அழுத்தத்துக்கு ஆளாயிருவோம் நோய்கள் சரியாக வந்து செஞ்சிடும் அதான் சொல்கிறேன் சில சமயத்தில் டோன்ட் வரி பி ஹாப்பின்னு இருக்கணும்னு சொல்கிறது எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம அப்படி இருக்க கற்றுக்கணும் இரண்டாவது ஓ ஃபாதர் ரெஸ்ட் எடுக்க சொல்கிறாரு அப்போ ஞாயிற்றுக்கிழமைலாம் இன்னமே கோயிலுக்கு போக வேண்டியதில்லை ஞாயிற்றுக்கிழமை தூங்கி இருக்கணும்னு அளவுக்கு மிஞ்சி ரெஸ்ட்டும் ஆபத்து அளவுக்கு மிஞ்சி ரெஸ்ட் வந்து அது ரெஸ்ட் அல்ல அது சோம்பல் அது சோம்பேறி சில பேர் கோயிலுக்கு வர மாட்டுறாங்க ஏன் தெரியுமா அது காரணம் ஒரே ஒரு காரணத்தான் காலையில் எந்திரிக்க முடியாது சோம்பேறிகள் அப்போது சோம்பலாக இருந்தால் அதுவும் ஒரு பெரும் பாவம் பாப்பரசர் போப் பிரான்சிஸ் சொல்லியிருக்கிறாரு நீ சோம்பலாக இருந்தனா அதில் வந்து தூய்மை இல்லை யூ வென் யூ ஆர் லேசி தேர் இஸ் அன்ஹோலினஸ் இன் லேசினஸ் இப்போ பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்றால் நீ சோம்பலாக இருந்தியா நீ சோம்பேறியா இருந்தியா அதில் வந்து நீ பரிசுத்தமாக இருக்கிறதுக்கு சாத்தியமே இல்லை இப்போ பாருங்க நம்ம வந்து விவேகத்துடன் ஆர்வத்துடன் ஏன் அந்த ஓய்வு தேவை ஏனென்றால் மற்ற நாள் முழுதும் நான் சேவை செய்யணும் மற்ற நாள் முழுதும் நான் சுறுசுறுப்பாக இருக்கணும் மற்ற நாள் முழுதும் நான் வந்து விவேகத்தோடு இருக்கணும் நான் நல்ல ஆற்றலோடு இருக்கணும் ஆனால் என்ன செய்கிறது எனக்கு ஓய்வு கொடுத்தாலும் என்னோட ஃபோனுக்கு ஓய்வு கொடுக்க மாட்டேன் நேற்று ஒரு அம்மா எனக்கு அனுப்புனாங்க ஒரு மெசேஜ் ஃபாதர் வாய்ஸ் மெசேஜ் அனுப்புனாங்க நான் வந்து ஃபாதர் ரெண்டு மூணு நாளாக என் ஃபோன் வந்து ஒரு வேலை செய்கிறது இல்லை ஃபாதர் அந்த ஃபோனை வந்து ரிப்பேருக்கு அனுப்பிட்டேன் கட்டுப்படுத்தி ரிப்பேருக்கு அனுப்பிட்டேன் இந்த மூணு நாள் ஃபாதர் நான் ஃபோனை பாவிக்கலை ஃபாதர் என்ன பெரிய சாதனை ஃபாதர்னு அனுப்புனாங்க பெரிய சாதனை நீங்கள் ஃபோனை பாவிக்காமல் இருக்கிறது சொன்னாங்க எனக்கு சாதனை ஃபாதர் ஆமாம் சில பேர் பாருங்கள் எந்த நேரமும் ஃபோனு 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 ஃபோனில் தான் இருப்பாங்க நான் பார்த்துருக்குறேன் நோ ஃபாதர் நான் வேலை செய்கிறேன் ஃபாதர் ஃபோன்லேயும் வேலை பிள்ளையை பேசிக்கிட்டு இருக்கும்போது பிள்ளை பிள்ளை அங்கே பேசிக்கிட்டு இருக்கும்போது நீங்கள் ஃபோனில் இருப்பீங்களா மனைவி உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது கணவர் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் இருப்பீங்களா கடவுள் உங்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கும்போது ஃபோனில் இருப்பீங்களா அன்பார்ந்தவர்களே கொஞ்சம் நினச்சி பாருங்கள் உங்கள் வாழ்க்கை நம்மளுடைய வாழ்க்கை இந்த வா உலகத்தில் குறுகிய காலம்தான் இருக்க இருக்கப் போகின்றோம் இந்த குறுகிய காலத்தில் எண்ணத்துக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கின்றோம் அதை நம்ம கவனித்துக் கொண்டாடுவோம் அது ரொம்ப ரொம்ப அவசியம் ஏனென்றால் ஆண்டவர் நம்மளை வழி நடத்துகிறார் என்று சொன்னால் அவருக்கு அந்த நேரத்தை கொடுக்க வேண்டும் அவர் வந்து நம்மளை வந்து வழி நடத்தும் பொழுது நிச்சயமாக அவர் நம்மளுக்கு அவர் சொல்றார் என்னிடம் வாருன்னு என்னோடய வா வா என்று சொல்றாரு அப்ப எனக்கு நம்புகிறோமா அந்த வார்த்தையை நம்புறோமா அந்த வார்த்தையை நம்புறோம் என்றால் அவரிடம் போவோம் ஆனா பல பேருக்கு அந்த அவ நம்பிக்கை என்னத்த என்னத்த ஆண்டவரிடம் போறது உண்மையிலேயே கொடுப்பார் நீங்கள் அவரிடம் போய் பாருங்கள் அவரை சுய்த்து பாருங்கள் அவரை அனு அனுபவித்து பாருங்கள் நிச்சயமாக அவர் உங்களுக்கு அந்த வலிமையும் வல்லமையும் கொடுப்பார் அன்பார்ந்தவர்களே அதனால வந்து ஞாயிற்றுக்கிழமை மற்றும் பூசைக்கு வர்றது மட்டுமில்லை ஆண்டவரோடு இருங்கள் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் நீங்கள் அமைதியாக இருக்கும் பொழுது நீங்கள் அமைதி என்றால் சைலண்ட் பேசாமல் யாருக்கூடிய சற்று நேரம் மௌனமாக இருக்கும் பொழுது அந்த மௌனத்தில் வந்து உங்களுக்கு நிறைய ஆற்றல் கிடைக்கும் நிறைய சக்தி கிடைக்கும் நிறைய பலம் கிடைக்கும் ரொம்ப பேர் வந்து ரொம்ப பேசுகிறோம்ல அவங்க ரொம்ப அவங்களுடைய உள் உள் ஆழ்ந்த சக்தி வந்து ரொம்ப குறைவு ஆழ்ந்த சக்தி ரொம்ப குறவு த வான்ஸ் ஊ டாக் டூ மச் த இன்னர் எனர்ஜி இஸ் வெரி வீக் வெளியில் ஓ பேசலாம் நல்லா பேசலாம் நல்லா பேசலாம் அவர் எல்லாம் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஒரு நாள் முழுது கொடுத்தாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் உள் ஆற்றல் ரொம்ப குறைவாக இருக்கும் அப்புறம் இன்னொன்று சில பேர் பார்த்தீங்களா ரிட்டையர் பண்ணிடுவாங்க ரிட்டையர் பண்ணிடுவாங்க இன்னும் ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கணும் செஞ்சுட்டு இருக்கணும் முக்கிய முடியாது அது ஓகே மனநிலைக்கும் நிலைக்கும் நல்லது தான் ஆனால் ஒரு காலக்கட்டம் வரும் நம்ம வாழ்க்கையில் நம்ம ரிட்டையர் ஆகணும் நம்ம வந்து ஒதுங்கி போகணும் கல்லறைக்கு போனால் கல்லறையிலலாம் பார்த்துருப்பீங்க இந்த வார்த்தை ஆர்ஐபி ஆர்ஐபி என்னது ரெஸ்ட் இன் பீஸ் நீங்கள் இப்போ ரெஸ்ட் பண்ண தெரியாமல் இருந்த சில பேர் வந்து ரொம்ப அளவுக்கு முன் ரெஸ்ட் பண்ணிட்டாங்களாம் அங்கே சில பேர் சொல்லுவாங்க நான் வந்து தூங்கிக்கிட்டே இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா இப்போ தூங்க வேணாம் ஒரு காலம் வரும் நீங்கள் தூங்கிட்டே இருப்பீங்க ரெஸ்ட் இன் பீஸ் பட் ஐ வில் சே ரிலாக்ஸ் இஸ் பாசிபிள் ஆர்ஐபி ரிலாக்ஸ் இஸ் பாசிபிள் அப்போ அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு முன்பு இங்கேயே ரிலாக்ஸ் பண்ண கற்றுக்குவோம் அப்போ இங்கே ரிலாக்ஸ் பண்ணோம்னா ஆண்டவர் நிரந்தரமாக ஒரு ரிலாக்ஸ் கொடுத்துருவார் அப்போது சில பேர் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே முடியாதுங்க எந்த நேரம் ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டு இருக்கணும் அதாவது எதாவது ஒன்று செஞ்சுக்கிட்டு இருக்கணும் செய்யாட்டினா போச்சு முடியாது ரிலாக்ஸ்லா மைடியா ரிலாக்ஸ் இந்த உலகம் வந்து நீங்கள் எல்லாமே உலகம் ஓடும் பாப்பாண்டவர் இன்றைக்கி இறந்தாலும் அந்த திரு ஆபை வந்து தொடர்ந்து போய்கிட்டு இருக்கோம் இன்றைக்கி அகம் செத்தாலும் அந்த மலேசியா ஓடி திருப்பி போய்கிட்டு தான் இருக்கும் அதனால் நம்ம ஒன்றும் கவலைப்பட வேண்டியது நாளைக்கு நான் செத்தாலும் இந்த ஆலயம் போயிட்டு தான் இருக்கும் அதை பற்றி கவலை இல்லை அப்போது அந்த அன் அன்பார்ந்தவர்களே நாம் கொஞ்சம் ஓய்வு எடுக்க கற்றுக்குவோம் எப்போப்போ என்னென்ன செய்யணும்னு தெரியணும் அப்போது அந்த ஓய்வு வரும் பொழுது நம்ம சந்தோஷமாக ஓய்வு எடுப்போம் இல்லாவிட்டால் நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப டென்ஷன் ஆயிரும் எங்கள் அப்பா வந்து நல்ல வேலை செஞ்சார் நல்ல வேலையில் இருந்தார் அப்புறம் வேலையில் ரிட்டையர்னே அந்த காலத்தில் ஐம்பத்தி ஐந்து வயசுலேயே ரிட்டையர் பண்ணிடுவாங்களே எங்கள் அப்பா சொன்னார் ஏய் வாரிங்காக இருக்கலாம் நான் போய் செக்யூரிட்டி கார்டாவது வேலை செய்கிறேன்னு நாங்களாம் சொன்னோம் ஒரு செக்யூரிட்டி கார்டாக வேணாம் நீங்கள் வீட்டிலே செக்யூரிட்டி செய்யுங்கன்னு சொல்லிட்டோம் அப்போது அந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம வந்து கற்றுக்கணும் எப்படி அமைதியாக இருக்கணும்னு வயசாக ஆக 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 நம்ம இன்னும் ரிலாக்ஸாக இருக்கணும் இன்னும் கூலாக இருக்கணும் நான் வந்து வேலை செய்துக்கிட்டு இருக்கும் போதே இறந்துடணும்னு எனக்கு ஒரு ஆசை ரிட்டையர்டு பண்ணி முடியாத தள்ளாத வயசில் வந்து சாதணுன்னு எனக்கு ஆசை இல்லை அதுக்கு முன்பே இறந்துருவோம் அப்போ தான் நற்றவர்களுக்கு பாரமாக இருக்க மாட்டோமா இல்லையா ஆ நாலு பேர் சொல்லுவாங்க பார்த்து பாரு இந்த பாரு போச்சு தொந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு இருக்கேன் இப்போ நீங்கள் கூட சொல்லுவீங்களே பார்த்தா பாட்டியை பார்த்துட்டு அம்மாவை பார்த்துட்டு இது தொந்தரது பண்ணுது தான் இது முடியும் கதையை அப்படின்னு நினைப்போம் நான் வந்து இந்தியாவில் பொழுது கதை இந்த கதையோடு முடிச்சிடுறேன் இந்தியாவில் பொழுது ஒரு ஒரு அதுக்கு பொண்டிச்சாருக்கு போகும்பொழுது இது வந்து இருபது வருஷத்துக்கு முன்ன கதை அப்போது அங்கே வந்து போனேன் நான் தனியாக தான் ட்ராவல் பண்ணேன் ஒண்டியாக அப்போ இந்தியா முழுதும் ட்ராவல் பண்ணேன் ஒண்டியாக ஒரு ஹெவசாக்கை தூக்கிக்கிட்டு அப்போ போகும்பொழுது பாண்டிச்சேரி போன பொழுது நான் வந்து என்ன செஞ்சேன்னா கோயில் கோயிலாக போய் தங்குறது இந்த இந்த சா ஃபாதர் அட்ரெஸ் கொடுப்பார் அடுத்த கோயிலில் போய்ட்டு அங்கே போயிடுது இப்போ நெட் டெல்லியிலேருந்து கல்கட்டா கல்காலில் இருந்து பொம்பா அப்படியே பாம்பே அப்படியே போயிட்டு இருந்தேன் போகும்பொழுது இந்த ஃபாதர் போய் கேட்டேன் ஒரு வி ஒரு இடத்துக்கு போனேன் அந்த இப்போ நாலு சாமியாருங்க மூணு சாமியாருங்க வந்து படம் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க ஒரு அங்கியோட பூச முடிஞ்சு அப்போ தான் வந்து டிவி பார்த்துட்டு இருக்கிறாங்க அப்போ நான் உள்ளுக்கு போன பொழுது ஒரு ஃபாதர் என்கிட்ட சொன்னார் நான் வந்து சொன்னார் ஃபாதர் அக்கெல்லாம் ஃபாதர் அங்கே தான் இருக்கிறாங்கன்னு நான் போய் கேட்டேன் வந்து கத்தீட்ரல் போலுக்கு நான் போய் கேட்டேன் ஃபாதர் நான் இங்கே வந்திருக்கிறேன் நான் அப்போது டீக்கனாக இருந்தேன் அப்போ நான் வந்து தங்க ஆசைப்படுறேன் உடனே அவர் திரும்பி பார்த்தார் ஒரு ஃபாதர் எந்திரிக்கல திரும்பி பார்த்து எனக்கு எப்படி தெரியும் நீ டீக்கன்னு நான் சூறாலாம் கொண்டாந்துருந்தேன் அப்புறம் ஒரு ஆளை கூப்பிட்டாரு ஒரு ஒரு ஆள் வயசானவரை அவரை கூப்பிட்டு போ அந்த கோயிலுக்குன்னு கொண்டார் அப்போது அவர் வந்து அவர் காலையில் போகும் போகும்பொழுது அவர் பை பேச்சாலில் கொண்டு போனார் என்னுடைய அந்த சக்கர வண்டியில் கொண்டு போகும்பொழுது அவர் என்னை கேட்டார் ஐயா தம்பி நீங்கள் வந்து சாமியார் ஆக போகிறீங்களா அப்படின்னு ஆமாம் ஆனால் இந்த சாமியார் மாதிரி ஆயிராதீங்கன்னு சொன்னார் இந்த சாமியாருங்க மாதிரி ஆயிராதுன்னு சொன்னார் ஏன் யா என்னுடைய மகனும் ஒரு சாமியார் தான் ஃபாதர் என்னுடைய மகன் இந்த சர்ச்சிலேயே வந்து படுக்க படுக்கையாக இருக்கிறாரு அவர் வந்து நோயில் அடிபட்டார் படுக்க படுக்கிறையா இருக்கிறாரு இந்த மூணு சாமியார் இருக்கிறாங்க அவர்களை பார்க்க முடியல அவரால் அவர் அவங்களால பார்க்க முடியல நான் வந்து தான் என்னுடைய மகனை பார்த்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொன்னார் அப்போது நான் பேசிக்கிட்டு போகும்போது கடைக்கு சாப்பிட்டு சாப்பிட்டீங்களா யார் நான் கேட்டேன் சாப்பிட்டேன் யாரு நான் வாங்கிட்டு ஒரு பராட்டா கடையில் போய்ட்டு ஒரு கடையில் சாப்பிட்டுட்டு அவர் கூப்பிட்டு போனார் அடுத்த கடை அடுத்த சர்ச்சுக்கு போனோம் அங்கே போனோடன உடனே அந்த ஃபாதர் அங்கே ஒரு ஃபாதர் இருந்தார் அந்த ஃபாதருக்கு அதுவை திறந்தார் ஃபாதர் அவர் சொன்னார் ஃபாதர் வந்து இவர் டீக்கன் கன் மலைசாலின்னு வந்திருக்கிறாருன்னு உடனே அந்த ஃபாதர் என்ன திரும்ப முதல்ல சொன்னார் சாப்பிட்டிங்களா பிரதர்னு கேட்டார் இன்னும் இல்லை ஃபாதர் ஏன்னா அந்த புரோட்டா சாப்பிட்டு ரெண்டு பேரும் பிரிச்சுக்கிட்டு சாப்பிட்டுட்டோம் இன்னும் பசியாக இருந்துச்சு வாங்க பிரதர் உடனே கூப்பிட்டு அவருடைய மோட்டோ மோட்டார் சைக்கிளில் பெரிய மோட்டரில் உட்காந்து என்னை கூப்பிட்டு போனார் சாப்பிட சாப்பிட்டு கொண்டு போய் வந்துட்டு அந்த இடம்லாம் தயார் பண்ணி எனக்கு கொடுத்தாரு அப்போ நான் என்னத்தை சொல்ல வரேன்னா அந்த குருவானவர்கள் படுக்க படுக்கையாக இருந்தார அவர் நினைக்கும் பொழுது எனக்கு ரொம்ப பரிதாபமாக இருந்துச்சு ஏனென்றால் அந்த மாதிரி இந்த இப்போ உங்கள்கிட்ட கதை சொல்லும்போது அந்த கதை என்ன நினைவுக்கு வந்துச்சு ஏனென்றால் நம்ம வாழ்க்கையில் வந்து இருக்கும் பொழுது நல்லாவே வாழ்ந்துருவோம் மற்றவர்களுக்கு நம்ம வந்து ஒரு சிறப்பாக சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் ஊட்டுவோம் உங்கள் வாழ்க்கையில் வந்து அந்த துன்பமும் துறமும் துயரமும் இருக்காமல் பார்த்துக்குவோம் ஏன்னா கடைசி நேரத்தில் நாலு பேர் நம்மளை பார்க்க மாட்டாங்க சில சமயத்தில் அது யாராக இருந்தாலும் சரி அதனால் நாம் சந்தோஷமாக இருந்துட்டு ஓய்வு எடுக்கிற நேரம் ஓய்வெடுங்கள் வேலை செய்யும்பொழுது வேலை செய்யுங்கள் எப்பொழுது நீங்க நீங்கணுமோ அந்த இடத்த விட்டு நீங்கும்போது சரியாக நீங்கிருங்கள் பிடிவாதமாக இருக்காதீர்கள் எனக்கு இதை தான் வேணும் இப்படி தான் இருக்கணும்னு ஏனென்றால் அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் கொடுக்காது லேர்ன் டு லெட் கோ லேர்ன் டு ரெஸ்ட் வென் டைஸ் நீட் டு ரெஸ்ட் அண்ட் ஒர்க் வென் யூ ஹேவ் டு ஒர்க் ஃபுல்லி வித் ஆல் டெடிகேஷன் வித் ஆல் பவர் ஆல் ஸ்ட்ரென்த் ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதிப்பார் அன்பு செய்வார் ஆமேனு